தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சேந்தமங்கலம், கொல்லிமலை ஆகிய பகுதிகளை வல்வில் ஓரி என்ற குறுநில மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அறிவிலும் செல்வத்திலும் ஈகை குணத்திலும் சிறந்து விளங்கிய வள்ளல்கள் பலருள் இந்த வல்வில் ஓரியும் ஒருவர். வல்வில் ஓரி ஈகையில் சிறந்து விளங்கியது போலவே வீரத்திலும் சிறந்து விளங்கினார். அது மட்டுமில்லாமல் இவர் ஒரு சிறந்த சிவபக்தனும் ஆவார். ஒரு சமயம் ஓரி வேட்டைக்கு செல்கிறார். அந்த சமயத்தில் சிவபெருமான் ஓரி தன் மீது கொண்ட பக்தியினால் ஓரிக்கு அருள் புரிவதற்காக பன்றி உருவம் எடுத்து ஓரியின் எதிரில் வருகிறார். சிவபெருமான் வருவது சிவபெருமான் என்று தெரியாமல் ஓரி அந்த பன்றியை கொல்வதற்காக அம்பு எய்கிறார். அந்த அம்பு பன்றியின் மீது பட்டது. அந்த பன்றி உடனே அங்கிருந்து ஓடத் துவங்கியது. மன்னனும் அந்த பன்றியை பின்தொடர்ந்தான். நீண்ட தூரம் ஓடிய பன்றி ஒரு புதருக்குள் மறைந்து கொண்டது. மன்னன் அந்த புதரை விலக்கி பார்த்தபொழுது அவ்விடத்தில் சுயம்பு லிங்கத்தை கண்டான். லிங்கத்தின் நெற்றியில் மன்னன் எய்த அம்பு தாக்கியதால் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இதை கண்டு கலங்கிய மன்னன் சிவபெருமானை வணங்கினான். சிவன் அவனுக்கு சுயரூபம் காட்டி தானே பன்றியாக வந்ததை உணர்த்தினார். அதைத் தொடர்ந்து மன்னன் அதே இடத்தில் ஒரு ஆலயத்தை எழுப்பினான். அந்த ஆலயம்தான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்திருக்கும் கைலாசநாதர் திருக்கோவில். இவ்வாலயத்தின் 5 நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றதும் சகட விநாயகர் என்ற திருநாமம் தாங்கி விநாயக பெருமான் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இங்கு அம்பாள் சன்னதிக்கு அருகில் முருகன் பால தண்டாயுத பாணியாகவும் வள்ளி தேவானையுடன் கூடிய கல்யாண சுப்பிரமணியராகவும் இருவேறு தனித்தனி சன்னிதிகளில் காட்சி தருகிறார். இவ்வாறு ஒரே சமயத்தில் முருகனின் 2 கோலங்களையும் இங்கு கண்டு தரிசிக்கலாம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்றவர் இத்தலத்து முருகப்பெருமான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அர்த்த மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றதும் கருவறையில் சுயம்புலிங்கமாக திருக்காட்சி தருகிறார் கைலாசநாதர். இந்த கைலாசநாதரிடம் வேண்டிக் கொண்டால் கலைகளில் சிறப்பிடம் பெறலாம். இந்த மூலவரின் சிவலிங்க திருமேனியில் அம்பு பட்ட தழும்பு இன்னமும் இருக்கிறது. பொதுவாக சிவராத்திரியின் பொழுது இரவில் சுவாமிக்கு 4 கால பூஜைதான் நடைபெறும். ஆனால் இத்தலத்தில் 6 கால பூஜை செய்கிறார்கள். அம்பாள் அறம் வளர்த்த நாயகி தனி சன்னதியில் மேற்கு நோக்கி திருக்காட்சி தருகிறார். இவளுக்கு முன்புறம் மகாமேரு அமைந்துள்ளது. இவளது சன்னதியில் பௌர்ணமி அன்று காலையில் விசேஷ ஹோமங்கள் நடத்தப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் வளர்பிறை பிரதோஷத்தின் பொழுது உச்சி காலத்தில் இத்தலத்திற்கு வந்து இந்த அம்பிகையிடம் விசேஷ வழிபாடு செய்கிறார்கள். அப்பொழுது அரிசி, தேங்காய், பழம் மற்றும் உப்பு இல்லாத சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுகிறார்கள். இவ்வாறு செய்வதால் புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இவ்வாலயத்தின் பிரகார வளம் வரும்பொழுது முதலில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் சன்னதியும் பிரகாரத்தின் முடிவில் ராமேஸ்வரர் பர்வதவர்தினி அம்பாள் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாதர் சன்னதியின் விமானம் காசியில் இருக்கும் விமானம் போன்றே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு காசி ராமேஸ்வரம் தலங்களில் அருளும் சிவபெருமானை இங்கு தரிசிக்கும் விதமாக இந்த சன்னதி அமைக்கப்பட்டிருப்பது விசேஷமான சிறப்பு. கங்கை தீர்த்தம், அதாவது பிரகாரத்தில் தான் இந்த கங்கை தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இந்த தீர்த்தம் தானாக தோன்றியதாக சொல்கிறார்கள். சிவ அம்சமான வீரபத்திரருக்கு இங்கு தனி சன்னதி இருக்கிறது. இவருக்கு எதிரே நந்தியம்பெருமானும் வீற்றிருக்கிறார். அதன் அருகில் ஒரே கல்லில் செய்யப்பட்ட புடைப்பு சிற்பமாக நான் முன்னர் கூறிய சகட விநாயகர் வீற்றிருக்கிறார். கையில் ருத்ராட்ச மாலையுடன் இருக்கும் இவரை வணங்கிட கல்வியில் சிறப்பிடலாம் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தில் உள்ள வன்னி மரத்தின் அடியில் வல்வில் ஓரி மன்னனுக்கு சிலை அமைத்திருக்கிறார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் வில், அம்பு மற்றும் இடுப்பில் கத்தியுடன் நின்ற திருக்கோலத்தில் சிவபெருமானை வணங்கியபடி திருக்காட்சி தருகிறார். இந்த வல்வில் ஓரிக்கு ஆடி பெருக்கன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. பொங்கல், சுண்டல் ஆகிய நெய்வேத்தியம் படைத்து விசேஷ பூஜைகளும் இவருக்கு செய்யப்பட்டு வருகிறது. கோவில் கட்டிய மன்னருக்காக இவ்வாறு விசேஷ வழிபாடு நடத்தப்படுவது சிறப்பிலும் சிறப்புதானே. தட்சிணாமூர்த்தியின் உற்சவர் சிற்பமும் இங்கு அமைந்துள்ளது. இவரது பீடத்தில் 4 சீடர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும்
முதல் வியாழக்கிழமையன்று இந்த உற்சவர் தட்சிணாமூர்த்தியின் சன்னதிக்கு சென்று அங்கு எழுந்தருள்கிறார். அப்பொழுது விசேஷ அபிஷேகம் மற்றும் ஹோமங்கள் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் இவரிடம் வைத்து பூஜிக்கப்பட்ட மஞ்சள் கயிறை பிரசாதமாக அர்ச்சகர்கள் அளிக்கிறார்கள். காலபைரவர் மற்றும் சனீஸ்வரருக்கு இங்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. கார்த்திகை முதல் நாளில் பைரவருக்கு ஏகாதச ருத்ர பாராயணம் நடைபெறுகிறது. 63 நாயன்மார்களுக்கும் குரு பூஜை இங்கு உண்டு. மேலும் 63 நாயன்மார்களுக்கென்று தனியாக கல்லில் செய்யப்பட்ட 63 சிலைகளும், இது தவிர செப்பு திருமேனிகளும் இத்தலத்தில் அமைந்துள்ளது. நாகதோஷம் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் நாகருக்கு மஞ்சள் பூ சர்க்கரை பொங்கல் படைத்து பாலாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். இதனால் தோஷ நிவர்த்தி ஆவதாக நம்பிக்கை. பஞ்சலிங்கம், கஜலட்சுமி, சரஸ்வதி, ஐயப்பன், நாயன்மார் நால்வர் மற்றும் சந்தான குரவர்களும் இங்கு வீற்றிருக்கிறார்கள் தனித்தனி சன்னதிகளில். பொதுவாக சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களும் இத்தலத்திலும் சிறப்பாகவே நடைபெற்று வருகிறது. சித்திரையில் பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், தைப்பூசம், மாசி மகம் மற்றும் பங்குனி உத்திரம் ஆகியவை மேலும் சிறப்பாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாலயம் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில், சேலத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும் ராசிபுரம் அமைந்துள்ளது. இந்த ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து நடந்து செல்லும் தூரத்தில்தான் கைலாசநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.